வணக்கம், ரெயின்போ எலி டிவி ஹவுஸ். இது இப்போ வந்து கம்பத்தில் இருக்க கடை. நம்ம வந்து அட்ரஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம், ரெயின்போ எலி டிவி ஹவுஸ்னு சர்ச் பண்ணால் அதுக்கு லொக்கேஷன் காட்டிடும். இது நீங்கள் சிக்னல்லேருந்து காஞ்சி சிலைக்கு வந்துட்டு, காஞ்சி சிலைக்கு லெஃப்ட் சைடில் கீழே சுள்ளிப்பட்டு ரோடு இறக்கம் இருக்குது, அந்த ரோட்டில் இறங்கி வந்தீங்கன்னா 4 ஆர்ச் போகிற ரோட் இருக்கும். அதில் வந்து நேராக வந்து அபோ கிளினிக் பக்கத்தில் வந்து ரேஞ்சர் ஆஃபீஸ் ரோடு அப்படின்னு ரோடு இருக்குது. அந்த ரேஞ்சர் ஆஃபீஸ் ரோடில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஷாப் வந்து நம்ம ஷாப்பில் இருக்கும், ரெயின்போ எலி டிவி ஹவுஸ். இந்த ஷாப்பில் வந்து நம்ம ஹோம் தேட்டர்ஸ் இருக்கும், எலி டிவி மெயினாக இருக்கும், டிஷ் இருக்கும், வேறு எக்ஸ்ட்ரா ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்கும். இதே இந்த ஷாப்பு நிறையா ஆஃபர்ஸ் இருக்கும் இந்த ஷாப்பில். வாங்க, நம்ம இப்போ கடைக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 24 இன்ச் ஸ்மார்ட் டிவி. இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடல் வந்து 255 அப்படின்ற மாடல். இந்த இப்போ வந்து இந்த நம்ம பாக்ஸில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க, நம்ம என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம டிவியில் வந்து யூடியூப் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அது அல்ட்ரா ஹெச்டி 4K சப்போர்ட்டட் இருக்குது. மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது ஸ்மார்ட் டிவிக்கு. அதுமாதிரி இதில் வந்து 1 GB ரேம், 8 GB ஸ்டோரேஜ் இருக்குது. வாங்க, இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். உள்ளே ஒரு நம்ம எல்இடி டிவிக்கான கிட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க. என்ன உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ரிமோட்டு, தோஷிவா பிராண்ட் ஸ்மார்ட் டிவி ரிமோட் போட்டிருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ரெண்டாவது ஒரு யூஸ்வர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதுமாதிரி AAA பேட்டரி ரெண்டு கொடுத்துருக்காங்க, கோத்ரேஜ் பிராண்டில், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டு டேபிள் மவுண்ட் ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. டேபிள் மவுண்ட் பண்ணுறதுக்கு 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க, இப்போ நம்ம டிவியை வந்து இப்போ எடுத்து ரிவ்யூ பார்க்கலாம். டிவியை நல்லா சேஃப்டியாக தர்மோகோல் சைடில் வச்சு நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம வெளில எடுப்போம். லைட் வெயிட்டாக தான் இருக்குது டிவி. டிவி டஸ்ட் படாமல் இருக்கு. ஒரு கிளாத்து ஒயிட் கிளாத்தில் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், டிஸ்பிளே வந்து IPS பேனல் டிஸ்பிளே, ஸ்லிம் டைப் மாடல். பின்னாடி பாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது, அது 20 வாட் ஸ்பீக்கர். ரெண்டு ஸ்பீக்கரும் 20+20 40 வாட்ஸ் இருக்கும். அதுமாதிரி சைடில் வந்து பட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ரிமோட் தொலைஞ்சு வச்சுனா நீங்கள் டிவிக்கு பின்னாடியே வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், எந்த கவலையுமே இல்லை. இப்போ நம்ம போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து உங்களுக்கு HDMI போர்ட் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து AV பின் அவுட்டு ஒன்று இருக்குது. அடுத்து AV2 அவுட்டு ஒன்று இருக்குது. ரெண்டு USB போர்ட் இருக்குது, ஒன்று ஏர்ஃபோன் அவுட் இருக்குது. டிவி நல்லா லைட் வெயிட்டாகவும் நல்லா பர்ஃபெக்டாகவும் இருக்குது. இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, 4K ஆப்ஷன்ஸ் இருக்குது, அல்ட்ரா ஹெச்டி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க, இப்போ நம்ம பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். இது தோஷிபா பிராண்டு, தோஷிபா லோகோ பாருங்கள். இது ஆண்ட்ராய்ட் டிவி, பூட் அப் ஆகிட்டுருக்கு.
24 இன்ச்சில் வந்து ஆண்ட்ராய்டு டிவி இல்லாமல் இருந்துச்சு, இப்போதே வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நம்ம ஸ்மார்ட் டிவியோட ஹோம் பேஜ், இது விஸ்டம் ஷேர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இதில் இன்புட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆப் ஸ்டோரேஜ் இன்புல்டாக வந்துடுது, மீடியா சென்டர் வந்துடுது, யூடியூப் வந்துடுது, மிராகாஸ்ட் வந்துடுது, செட்டிங்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் அதில் வந்துடுது உங்களுக்கு. அடிஷ்னலாக வேணுன்னா நீங்கள் நெட் கனெக்ஷன் போட்டு நீங்கள் ப்ரௌசரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் போய் நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். மிராகாஸ்ட் வந்து நம்ம மொபைல் கனெக்ஷன் பண்ணிக்கலாம், மொபைல்லேருந்து நம்ம டிவி பார்த்துக்கலாம், டிவிலேருந்து நம்ம மொபைல் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீடியாக்குள்ளே போய் நம்ம டிவியோட கிளாரிட்டி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங்ஸ் பார்ப்போம், செட்டிங்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். டிவியில் மெமரி வந்து 8GB மெமரி கொடுத்துருக்காங்க, ரேம் 1GB கொடுத்துருக்காங்க, இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9, லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மீடியாக்குள்ளே போய் நம்ம டிவியோட கிளாரிட்டி பார்க்கலாம். உள்ள ஸ்டோரேஜில் நம்ம வந்து வீடியோ சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ ஒரு 4K வீடியோஸ் போட்டு பார்ப்போம், 4K சப்போர்ட் ஆகுதானு பார்ப்போம். 4K வீடியோ சப்போர்ட் ஆகுது, பாருங்கள் எவ்வளோ கிளியாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். அழகாக இருக்குது, ட்ரூ கலர், நேச்சுரல் கிளாரிட்டி அப்படியே தெரியுது, ரியலாக படம் பார்க்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இதுமாரி சவுண்டும் வந்து நல்லாயிருக்கு. இருபத்தி நாலு இன்ச்சுக்கு இவ்வளோ கிளாரிட்டி கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பர். இந்த பிராண்டு தோஷிபா பிராண்டு. கம்மியான பட்ஜெட்டில் 24 இன்ச் ஸ்மார்ட் டிவி நம்மகிட்ட கிடைக்குது. இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி நம்ம பார்ப்போம். ஒரு நம்ம தமிழ் சாங்ஸ் ஒன்று போடுவோம், பாகுபலி படத்தில் நம்ம சாங்ஸ் போடுவோம். இந்த ரெயின்போ யூடியூப் சேனல் வழியா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு 24 ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் 2.5 அப்படிங்கிற ஒரு டிவி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளுக்கு தேவைப்படும். ஒரே டிவியை பெற்றோர்களும் பார்ப்பீங்க, பிள்ளைகளும் பார்ப்பீங்க, வயதானவங்க பார்ப்பீங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதை தவிர்க்கும் பொருட்டு அந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு டிவி, இல்லை 24 இன்ச்சில் சாதாரண டிவி வரும், ஆண்ட்ராய்டுங்கிறது இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம லான்ச் பண்ணுறதுல இதை பிரிவினம் அடையலாம். இதை பொறுத்தவரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக பார்த்துக்கலாம், இளைஞர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் சிலர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து தனியாக அவங்க ரூமில் வச்சுட்டு இதை பார்த்துக்கலாம் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்கள் வந்து பார்க்க முடியாமல் இருக்குது, வீடுகளில் அதிகமான ப்ரோக்ராம் பார்க்க முடியல, நியூஸ் கேட்க முடியல, ஒருத்தர் நியூஸ் கேட்கணும்னு நினைக்கிற நேரத்தில் வீட்டுக்கார மெசேஜில் பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு டிவி தேவை பெற்றவங்களுக்கு அப்படிங்கிற பெற்றோம் டிவியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
ஸோ அன் அப்டேட்டு நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆண்டாய் வழியாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைங்க கேம்ஸ் விளாட்றாங்க, அந்த நேரத்தில் சீரியல் டைம் வந்துடுது, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. இப்படி ஒரு டிவி எப்போது கொடுத்துட்டீங்கன்னா அவங்க டிஸ்டர்பே இல்லாமல் டூனா டிஸ்டர்ப்ங்கிற முறையில் அவங்க பாட்டு விளாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ மொபைலில் விளாட்றத விட டிவியில் விளாட்றது கண்ணுக்கு எவ்வளோ சேஃப், ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த டிவியானது இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப மார்க்கெட்டில் கம்மியான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரெயின்போ லே டிவிஸ் வாங்க, விஷயங்களை பாருங்கள், டிவியை போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த டிவி வாங்குற மூலமாக ஒரு ஸ்கீம் தரலாம்னு நான் நினைக்கிறேன். கம்பெனிலேருந்து இரண்டு கூப்பன் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த இரண்டு கூப்பனையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கொலீக்ஸு, உங்கள் சொந்தக்காரவங்க அவங்களும் இதே மாதிரி வீட்டு பிரச்சனையில் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னொரு டிவி தேவைப்படும். அதை உங்கள் டிவியை பார்த்துட்டு அவங்க வாங்க முற்படும் போது உங்களுக்கு ஒரு மொபைல் தேவைன்னு வைங்களேன், ஒரு மொபைல் தேவைன்னு நினச்சிட்டீங்க, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் வாங்கின டிவிக்குள்ளே கூப்பனை ரெண்டு டிவியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி மொபைல் ஃப்ரீ. மொபைல்னால் சாதா மொபைல்னுங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்டட், சாம்சங், ஓப்போ, விவோ, இது மாதிரியான நோக்கியா, இது மாதிரியான ப்ரீமியம் பிராண்டட். ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு கூப்பன் பண்ணீங்க அப்படின்றதுனா உங்களுக்கு 1GB 2GB கிடைக்கும். ஸோ பெரிய இதெல்லாம் வேணும், எனக்கு 3GB வேணும் மகன் கேட்குறாரு, 4GB வேணும் அப்படின்னா மூணு நாளோ அந்த கூப்பன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். ஸோ இந்த விவரங்களை வந்துட்டு நீங்கள் கடைக்கு போய் தெரிஞ்சுக்குங்க, நம்ம நிறுவனத்துக்கு போங்க, இந்த விவரங்களை தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வளமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.